அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமோட லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாலிடெக்னிக் எக்ஸாமோட ஃபைனல் மார்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக இந்த எக்ஸாம் டேட்டு, அதாவது இந்த எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அதாவது 2021 டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்துட்டு டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடந்தது அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கான அந்த மார்க் லிஸ்ட், அதாவது கேண்டிடேட்ஸுக்கு தனித்தனியாக இந்த டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்போ அது எப்போ வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த 8/3/2022, அதாவது மார்ச் 2022 8ஆம் தேதி டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து டென்டேட்டிவாக எல்லாருடைய மார்க்கும் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது 11/3/2022 பத்திரிகை செய்தியில் பணி நாடுநர்கள் தங்களது கல்வி தகுதி மற்றும் பணி அனுபவம் தொடர்பான கூடுதல் சான்றிதழ்களை ஆவணங்களை ஆசிரியர் தேர்வு வாரி இணையதளம் வழியாக, அதாவது 11/3 to 1/4/2022 வரை பதிவேற்றம் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டது. அப்போ இது வந்து ரெண்டாவது ப்ராசஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு டைம் வந்து ஒரு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்குயரி, மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த என்குயரி, அப்போ இந்த என்குயரி தான் நிறையா வந்திருக்குது பாருங்கள். கூடுதல் சான்றிதழ்களை ஆவணங்களை பதிவேற்றம் செய்வது தொடர்பாக, அப்போ பல்வேறு பணி நாடுகளிடமிருந்து 11/3 to 1/4/2022 வரை மொத்தம் 17,383 கோரிக்கைகள் வந்திருக்குது. அப்போ 14,383 பேர் என்ன போட்டிருக்காங்க, மெயில் போட்டிருக்காங்க. அப்போ அது என்னென்ன கோரிக்கை அப்படிங்கிறதையும் அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதை 8 தலைப்புகளில் அதை வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு லாகின் ஆகலை, பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு, அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறது, ரெண்டும் மொத்தமாக பண்ணணுமா இல்லைனா தனித்தனியாக பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 7,669 என்குயரி வந்திருக்குது. இருக்குதுல இதுக்கு தான் ரொம்ப அதிகம் இந்த ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதுக்கு வந்துட்டு ஒரு 1349 என்குயரி வந்திருக்குது. அதுக்கப்புறமா கீ சேலஞ்ச், கீ சேலஞ்சில் ஒரு 120 என்குயரி வந்திருக்குது. அதுக்கப்புறமா பெட்டிஷன் வித்தவுட் கிளாரிட்டி, நிறைய பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க பட் வந்துட்டு அந்த என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. அப்போ அது வந்துட்டு ஒரு 114 என்குயரி போயிருக்குது. அதர்ஸ், இந்த தலைப்புகளில் இல்லாத வேறு என்குயரி போயிருக்குது, அது பார்த்திங்கன்னா 630 என்குயரி போயிருக்குது. அப்போ இதை 8 வகையாக வகைப்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, இந்த 8 வகையான என்குயரிக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 8 கேட்டகரியில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது யூசர் ஐடி மற்றும் லாகின் பாஸ்வேர்ட். அப்போ இது சம்மந்தமாக ஒரு 2520 என்குயரி போயிருக்குது. அப்போ இந்த 2520 என்குயரிக்கும் அவங்க மெயில் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த கேரக்டர் அண்ட் கான்டக்ட் சர்டிஃபிகேட், இதை எப்படி அப்லோட் பண்ணுறது, டிசியில் உள்ளது அப்லோட் பண்ணணுமா இல்லைனா தனியாக ஏதாவது வாங்கி அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது இது தொடர்பாக 1390 கோரிக்கை போயிருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த டிசிலேயே கான்டக்ட் கம் கேரக்டர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டிசியில் அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாச்சுன்னா தனியாக லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷனில் போய் வாங்கணும் அப்படிங்கிறதையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். பதிவேற்றம் செய்ய வேண்டும் என சார்ந்த பணியாளர்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. அப்போ அதையும் நெஞ்சாச்சு அனுப்பியாச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த பணி அனுபவ சான்றிதழ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது தொடர்பாக 3591 கோரிக்கை மனுக்கள் வரப்பெற்றன. அப்போ அவற்றில் பணி அனுபவ சான்றிதழில் மேலொப்பம் பெறுவது கவுண்டர் சைன், அதே போல் பணி அனுபவம் பகுதி ஒத்திருத்தல், செயல்படாமல் இருக்கும் கல்லூரிகள், கல்வி நிறுவனங்களில் பணி அனுபவ சான்று பெறுதல் மற்றும் அறிவிக்கை தேதிக்கு முன்னர் பெறப்பட்ட பணி அனுபவ சான்றிதழ் தொடர்பான கோரிக்கைகள் சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை எதுவும் இல்லை என்பதால் அதுபோன்ற கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. அப்போ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா கவுண்டர் சைன் வாங்கிறது, காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்குது,
இப்போ இந்த மாதிரி நிறைய என்குயரி போயிருக்குது. 3591 என்குயரி போயிருக்குது. அப்போ இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. விண்ணப்பத்தில் பணி அனுபவத்தை தவறுதலாக பதிவேற்றம் செய்துவிட்டு திருத்தம் கோரிய 1444 கோரிக்கைகள், வெளி மாநிலங்களில் பெற்றுள்ள பணி அனுபவம் தொடர்பான 65 கோரிக்கைகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பெற்றுள்ள பணி அனுபவம் தொடர்பான 235 கோரிக்கைகள் மற்றும் பணி அனுபவம் குறித்த தெளிவுரைகள் தொடர்பான 816 கோரிக்கைகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி 2560 பணி நாடுகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பதாரர்களால் அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் ஒரு வார காலத்திற்குள் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, கவுண்டர் சைன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா டிஆர்பி போர்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க. மற்றது வந்துட்டு என்ன செய்வாங்களாம், அந்த யாரெல்லாம் மெயில் போட்டாங்களோ அவங்களுக்கு தனியாக மெயில் அனுப்புவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இணையான கல்வி தகுதி, ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட், இப்போ இது தொடர்பாக 7669 கோரிக்கைகள் போயிருக்குது. அதே போல் பணி நாட்டினர்களிலிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பதாரர்களால் அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் ஒரு வார காலத்திற்குள் தெரிவிக்கப்படும். பாருங்கள், இந்த ரெண்டுமே வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எப்போ அனுப்புகிறாங்களோ தெரில. கல்வி தகுதிகள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிகள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் அடிஷ்னல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்போ இது தொடர்பாக 1349 என்குயரி போயிருக்குது. அக்கோரிக்கை மனுக்கள் சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை எதுவும் இல்லை என்பதால் அக்கோரிக்கை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அப்போ இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதை பற்றி டிஆர்பியால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த கீ சேலஞ்ச். கீ சேலஞ்சுக்கு ஏற்கனவே டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த என்குயரி போயிருக்குது, 120 என்குயரி வந்து போயிருக்குது. அப்போ என்ன என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பணிநாடர்கள் தற்காலிக விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனைகள் தெரிவிக்க ஏற்கனவே வாய்ப்புகள் வழங்கப்பட்டதால் அக்கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. இப்போ இந்த 120 போச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 114 கேண்டிடேட்ஸ் தெளிவற்ற கோரிக்கைகளுடன் மனுக்கள் வரப்பட்டன. பணிநாடர்கள் தங்கள் கோரிக்கைகளை தெளிவாக குறிப்பிடாததால் அக்கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. அப்போ இந்த என்குயரி ஃபார்மும் போச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதர்ஸ், 630 பணிநாடர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. அக்கோரிக்கைகள் சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை ஏதுமில்லை என்பதால் அக்கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. அப்போ இதுவும் போச்சு, இதுவும் இந்த 630 போச்சு. அப்போ எது மட்டும் தான் இப்போ அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு ஆச்சுன்னா, இந்த எஜுகேஷ்னல் அதாவது ஈக்குவலன்ஸ் சப்ஜெக்ட், இந்த 7669 இதுவும், அதுக்கப்புறமா இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ இதுக்கு வந்துட்டு 1444 கோரிக்கைகள். அப்போ இதுவும் மட்டும்தான் என்ன செய்ய போகிறாங்க, இவங்க பரிசீலனை பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டுக்கிறாங்க. ஒரு வாரத்தில் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மெயில் மூலமாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கங்கிறது பார்த்துடலாம். மேலும் கூடுதல் சான்றிதழ்கள், ஆவணங்களை பதிவேற்றம் செய்வது தொடர்பாக 11/3 முதல் 1/4/2022 வரை பெறப்பட்ட கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுக்கப்புறமா 1/4/2022 தேதிக்கு பின்னர் பெறப்பட்ட கோரிக்கைகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பரிசீலிக்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது. 1ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த மாதிரி என்குயரி போயிருந்துச்சுன்னா அதை அவங்க வந்து பரிசீலனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் துளைக்கிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் எடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு மட்டும் கோரிக்கைகள் பெறப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு கூடுதல் சான்றிதழ்களை ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும் வகையில் 19/5/2022 தேதிக்கு பிறகு, அப்போ அதாவது இன்றைக்குன்னு நினைக்கிறேன், இந்த அதாவது நேற்றுலேருந்து 19 இருந்துட்டு லிங்க் அனுப்பிவிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. யாருக்கெல்லாம் லிங்க் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. அதில் பணி நாடகர்கள் தங்களது கூடுதல் சான்றிதழ்களை ஆவணங்களை 25/5/2022 வரை பதிவேற்றம் செய்யும் வகையில் தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போ ஒரு 11 டேஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. இத்தேதியில் மாற்றம் ஏதும் இருப்பின் மீண்டும் செய்தி குறிப்பின் மூலமாகவும்
வலைதளத்தின் மூலமாகவும் தெரிவிக்கப்படும் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆச்சுன்னா, இந்த கோரிக்கைகள் இப்போ வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணும்போது அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்க்காக ஒரு டைம் வந்து ஒதுக்குறாங்க, ஒரு 11 days டைம் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் இரு கட்டங்களாக நடைபெறும். முதற்கட்ட சரிபார்ப்பில் ஆவணங்களுடன் பணியாளர்கள் தெரிவித்துள்ள விவரங்களுடன் சரிபார்க்கப்பட்டு அறிவிக்கையின்படி தெரிவானவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களின் பட்டியல் வலைதளத்தில் ஜூன் மாதத்தில் வெளியிட தற்காலிகமாக திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போ அதனைத் தொடர்ந்து மேல்முறையீடுகள் முடிவு செய்தவுடன் 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பணியாளர்கள் முன்னிலையில் அசல் சான்றிதழ்களுடன் நடத்தப்பட்டு ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை மாத முதல் வாரத்தில் தற்காலிக தெரிவுகளின் பட்டியல் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஃபைனல் லிஸ்ட்டு சரிங்களா, இந்த ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ விட போகிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா, ஜூலை 1st week இருக்க போகுது. கண்டிப்பாக ஜூலை 1st week இருக்காது, கண்டிப்பாக ஜூலை லாஸ்ட் வீக்கு போயிடும். அனைத்து விவரங்களும் வெளிப்படையாக வலைதளத்தின் மூலமாக செய்தி குறிப்பின் வாயிலாகவும் தெரிவிக்கப்படும். தெரிவு நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படும் என்று அனைத்து பணியாளர்களுக்கும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இத்தெரிவிக்கு நேர்முக தேர்வு இல்லை என்பதும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த பாலிடெக்னிக்கோட இந்த ஃபைனல் சிவி லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜூலை முதல் வாரத்தில்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஜூலை முதல் வாரத்தில் வந்தால் நல்லது, இல்லைன்னா வந்து 1st week போயிடும். கடைசி வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த சிவி லிஸ்ட்டை வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, அதையும் அவங்க க்ளீனாக கொடுத்துட்டாங்க. அப்போ யாருக்கு வந்துட்டு கட் ஆஃபில் கூடுதல் மார்க் வருதோ அவங்களுக்கு இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்கில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.